ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஒயிட் ஹேர் ப்ராப்ளம், ஒரு 30+ ஆயிட்டாலே அவங்களோட ஜீன் பொறுத்து ஒயிட் ஹேர் வர்றது நார்மல் தான். ஆனால் பிஃபோர் 30 அதெல்லாம் வந்து ஒயிட் ஹேர் வர்றது நார்மல் கிடையாது. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஹைட் பண்ணுறதுக்கு கெமிக்கல் டை போனோன்னா நிறைய பரவும், அதனால கேன்சர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நேச்சுரல் வேயில் டை போனாலுமே அதுலேயும் ஏதாவது ஒரு கெமிக்கல் தான் இருக்குது. 100% நேச்சுரல் வே போனாலும் அது நிறைய அதில் ப்ராப்ளம் இருக்குது, அந்த டை கிடைக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், க்ரீன் ஆயில், ரெட் ஆயில், ஆயிலி ஸ்கின் பவுடர், டேண்ட்ரஃப், இச்சிங், ஹேர் ஃபால், ஃபாஸ்ட் ஹேர் க்ரோத், ஹேர் ரீக்ரோத், ஆன்டி ஏஜிங், ரிங்கிள்ஸ், ஆயிலி ஸ்கின், எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின், பிம்பிள்ஸ், பிம்பிள்ஸ் மார்க், பிளாக் ஸ்பாட், இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட். எதுவுமே நான் சொல்றதுதான், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம கமலி நேச்சுரல்ஸில் இப்போ கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்குது. இப்போ ஒரு மெஜாரிட்டி, ஒரு 25-30 பேர் எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணுக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் அந்த ப்ராடக்ட்டை நான் ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி. ஏன்னா அது ஓவராலாக பண்ணும்போது ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் பண்ணி நான் கொடுக்க முடியாது. யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் நான் வந்து செஞ்சு கொடுப்பேன். அப்படி வந்து பிரஸ்ட்டு க்ரோத் ட்ரிங்க் வந்து நிறைய பேர் கேட்டாங்க. அவங்களுக்காக வந்து செம்ம இன்க்ரீடியன்ஸ் போட்டு, அதாவது சீட்ஸு, நட்ஸு, இந்த மாதிரி நம்மளோட பிரஸ்ட்டு சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து தேவையான போஷாக்கு இருக்கிற அந்த ட்ரிங்க் வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ரிவ்யூஸ் வந்திருக்கு. அதே மாதிரி தான் நிறைய பேருக்கு உள்ள ப்ராப்ளம், வந்தோடனே நிறைய பேர் கேட்குறது, அக்கா டை இருக்கா, ஹெர்பல் டை இருக்கா, 100% நேச்சுரல் டை இருக்கா தான் கேட்பாங்க. ஸோ கமலி நேச்சுரல்ஸில் கஸ்டமைஸ்டு ப்ராடக்டில் தான் இந்த டை வந்து நான் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். யாருக்கெல்லாம் வேணுங்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி 2 பேட்ச் வந்து போயிடுச்சு. இப்போ 3வது பேட்ச் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது, அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்கில் நான் கொடுத்துருவேன். இந்த டையில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்களா, எப்போதுமே பார்த்தீங்கன்னா டை போட்டால் செம்மையாக வந்து ட்ரை ஆகும், இல்லை முடி கொட்டும், 100% நேச்சுரல் போட்டாலுமே ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ நம்ம வந்து இதில் சார்கோல் போட்டிருக்கோம், பாதாமோட சார்கோல் போட்டிருக்கோம். பாதாம் வந்து எந்த அளவுக்கு முடிக்கு நல்லது, அது இல்லாமல் எவ்வளோ சாஃப்ட் கொடுக்கும் தெரியும். ஸோ அந்த டைனால் என்ன தான் நேச்சுரல் டையானாலும் ட்ரைனஸ்ங்கிறது கண்டிப்பாக வந்துடும், அப்படியே ட்ரை ஆகிடும், ஹேர் ட்ரை ஆக்கிடும். ஸோ அது இல்லாமல் இருக்கிறதுக்காகவும், முடிக்கு தேவையான அளவு அந்த மாய்ஸ்சர் கொடுக்கறதுக்காகவும் இந்த பாதாம் சார்கோலை இதில் நம்ம சேர்த்துருக்கோம். இதே மாதிரி நல்ல சூப்பர் சூப்பரான இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி ரொம்ப பர்டிகுலராக யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வந்து கொடுக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் ரேட் ஹையாக தான் இருக்கும், நம்ம அந்த அளவுக்கு இதில் இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம சேர்க்குறோம். ஏன்னா நம்ம கெமிக்கல் டை போயிட்டோம்னா அதில் நிறைய ப்ராப்ளம் வந்து நமக்கு வரும். இல்லை நேச்சுரல் டை போட்டாலும் அதுலேயுமே ஹேர் ட்ரை ஆகிறது, ஹேர் ஃபால் ஆகிறது, இதில் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக எப்போதும் போல் பார்த்து பார்த்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். எப்படி ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் ஹேர் மாஸ்க் மாதிரி இதை போட்டுக்கணும். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் ஒரு ஹேர் மாஸ்க் மாதிரி நீங்கள் கண்டிப்பாக போடணுங்க. நேச்சுரலுங்கிறது அப்படி தான் இருக்கும், 1 மாதம் வரைக்கும் ஸ்டேயாக இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு வாரம் நம்ம வந்து 2 தடவை தலை குளிக்கணும், 3 டேஸ்க்கு ஒன்ஸ் கண்டிப்பாக நம்ம தலை குளிக்கணும். அதில் 1 தடவை தலை குளிக்கும் போது நம்ம இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம், இன்ஸ்டண்ட்டாக நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு வாட்டரில், வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வார்ம் வாட்டராக இருக்கணும், ஓகே. நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக, இது பாருங்களேன் எவ்வளோ ஒரு க்ளோவாக இருக்குது. இது வந்து ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்குது, பார்த்தீங்களா. இது 100% நேச்சுரல், இதில் எந்த ஆர்டிஃபிஷியல் எதுவுமே சேர்க்கலை. நம்ம கலந்தோடனே பார்த்தீங்களா ஒரு டார்க் க்ரீன் கலரில் கிடச்சிருச்சு. ஸோ கலந்த உடனே நம்ம வந்து அப்ளை பண்ணணும், வெயிட் பண்ணலாம் தேவையில்லை. ஆனால் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக ஹேர் வந்து ட்ரையாக இருக்கணும், ட்ரை ஹேரில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க, வாரத்தில் 1 நாள் வந்து இந்த மாஸ்க் நம்ம போட போகிறோம் அப்படின்னா, டை மாஸ்க் போட போகிறோம் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா அந்த வாரத்தில் இன்னொரு நாள் வந்து ஆயில் வச்சு குளிக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க.
ஸோ ஒரு ஒரு டெய்லியும் தலை குளிக்கிறதுனால எந்த தப்பும் இல்லைங்க. எனக்கு வந்து ஒரு முடி இந்த சைடு, ரெண்டு முடி அந்த சைடு, ஒரு முடி அந்த மாதிரி இருக்கும். நான் ஹேர் மாஸ்க் நம்மளோட கமலி நேச்சுரல்ஸோட நார்மல் ஸ்மூத்தனிங் ஹேர் மாஸ்க் இருக்குல்ல, அதுதான் எப்போதுமே எவ்ரி டைம் போடுவேன். இந்த ஒரு முடி ரெண்டு முடி நான் பெருசாக கண்டுக்க மாட்டேங்க எப்போதுமே, அதை அதையும் பெருசாக எடுத்துக்கணுங்கிற மாதிரி இருக்கும். நிறைய வந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், என்னடா இப்படி தெரியுதேங்கிற மாதிரி. ஆனால் எனக்கு எதுவும் தெரியலைங்கிறனால அதுக்காக நான் தனியாக எதுவுமே நான் வந்து எடுத்துக்க மாட்டேன். ஸோ இதை வந்து ஜஸ்ட் நான் இங்கே மட்டும் அப்ளை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் நல்லா திக் லேயராக ஒரு மாஸ்க் மாதிரி போட்டுக்கோங்க. இதை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 6 hours விட்டுருங்க. ஏன்னா நம்ம 6 hours வச்சுருந்தா இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். அதனால 6 hours விட்டுருங்க. 6 hours விடுறதுனால உங்களுக்கு வந்து ட்ரையெல்லாம் ஆகாது, ரொம்ப மாய்ஸ்டராக ஒரு ஹேர் மாஸ்க் நம்மளோட ஸ்மூத்தனிங் ஹேர் மாஸ்க் போட்டால் எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குமோ அந்த அளவுக்கு ஹேரை ரொம்ப மாய்ஸ்டராக இது பாதுகாத்துக்கும். அண்ட் வந்து உங்களோட ஹேரும் பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகிடும். சில பேருக்கு வந்து நிறைய கெமிக்கல் டை நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாங்க. ஒரு 3-4 wash வரைக்கும் டைம் எடுக்கலாம். ஸோ 3 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் அந்த மாதிரி ஒரு 2 weeks போடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுக்கு இந்த இந்த ஹேர் மாஸ்க்கு செட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 1 washலேயே வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். நான் வந்து கெமிக்கல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறனால எனக்கு வந்து 1 washலேயே வந்து நல்லாவே கலர் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருச்சு. கெமிக்கல் டை போட்டு நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்குங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமலி நேச்சுரல்ஸில் கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கஸ்டமைஸ்டு ஆர்டர் வந்து புக் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு வேறு என்ன ப்ராடக்ட் வேணும்னாலும் நீங்கள் கமலி நேச்சுரல்ஸில் தாராளமாக கீழே தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.